நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மேலும் 335 பேர் சற்று முன்னர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி செல்வேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. COVID-19 மரணங்களின் எண்ணிக்கை மேலும் உயர்வடைந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இன்றைய தினம் மேலும் 2 கோவிட் மரணங்கள் பற்றிய விவரங்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி இலங்கையில் கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 144 உயர்வடைந்துள்ளது. கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 20 நாட்களான சிசு ஒன்று கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலையில் கடந்த 8 திகதி உயிரிழந்துள்ளது. இரத்தம் விசமாகியமை மற்றும் உடல் உறுப்புகள் செயலிழந்தமை என்பதனால் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு 10 பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய ஆண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா காரணமாக இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.